வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் உங்க ராம்குமார். பொக்கிஷம், தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷமான பல தருணங்களை தமிழ் சினிமாவினுடைய ஆளுமைகள் நமக்கு பிடிச்ச நடிகர்களோட திரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் பொக்கிஷம். இன்னைக்கு என் கூட கலைமாமணி எஸ் என் பார்வதியம்மா இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் சந்தோஷம்தான். ஜெய்சங்கர் சார் தான் இப்போ எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஜெய்சங்கர் சார் வந்ததுக்கப்புறம் சினிமாவே மாறுச்சு. ஏன்னா அங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் ஹாய்னு லைட் மேன்லேருந்து கேமராமேன்லேயே ஹாய் ஹாய் எல்லாம் சொல்லி ஹாய்னு சொன்னதே அவரால் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார், இப்படி தான் இருந்தது. இந்த ஹாய்ங்கிறது அவரால் வந்தது தான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹாய் உருவாக்குனதே ஜெய்சங்கர். அப்படிதான் நினைக்கிறேன் நான். அவருடைய ட்ரூப்லயே நான் இருந்திருக்கேன். எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார். தான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் கிடையாது. தனக்கு என்ன மரியாதைகள் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கும் கிடைக்கணும். நாங்கள் அஞ்சு லேடிஸ் அவர்கிட்ட ஐட் பண்ணும்போது அத்தனை பேர்கிட்டையும் அவர் சமமாக, அவர் இருந்தாவே ஜாலியாக இருக்கும். நக்கல் பண்ணி பேசுவார், கிண்டல் பண்ணி பேசுவார். அவரை வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி அவர் பண்ணுவார். அதே மாதிரி உங்களுடைய பொண்ணுக்கு கூட நீங்கள் அம்மன் பேர் வச்சுருந்தீங்க இல்லையா? ஆமாம். ஏன்னா அது காரணமே ஜெயலலிதா அம்மா தான். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க உங்களுக்கு அவங்களோட நிறைய படங்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தன்னோட பொண்ணுக்கே அம்மன் பேர் வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது என்ன காரணமா? அவங்க வந்து அவங்க படிப்பு தான் காரணம். அவங்க அப்படியே ஒரு டான்ஸ்னு வைங்களேன், இப்போ டான்ஸ்னா ஒன்ஸ் மோர் சார் நம்ம இந்த ஸ்டெப்பு இன்னும் வரல சார், இன்னும் இன்னும் ஒரு வாட்டி ஆடி காட்டுங்கிற மாஸ்டர் கேட்போம். அவங்க அப்படி கிடையாது. அப்படி கண்ணில் பார்த்ததுன்னா கையில் செய்யும் அந்த மாதிரி. அந்த அம்மா என்னை பார்த்த அம்மா அப்படி அவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு லேடி அவங்க. அந்த அம்மா நான் சாவித்திரிமா அவங்க எல்லாம் முக்தா ஃபிலிம்ஸ் படம் வந்து அதில் வந்து எனக்கு பொண்ணா அவங்களுக்கு அம்மாவாக நான் பண்ணேன். எனக்கு பொண்ணா அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அம்மாவாக நான் பண்ணேன். அவங்களுக்கு அம்மாவாக பண்ணிட்டேன், அத்தையாக பண்ணிட்டேன், மாமியாராக பண்ணிட்டேன், டாக்டர் அம்மாவாக பண்ணிட்டேன், நிறைய படம் பண்ணியாச்சு அவங்களோட. அப்போ பண்ணும்போது அப்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்ப்பேன் நான். நான் எனக்கு மகளாக நடிக்கும் போது சைலண்டாக இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க, இப்படி தான் இருப்போம். இப்போ இப்போ நீங்கள் நான் எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரத்தில் தான் உங்கள் சேர் அப்படி இருக்கும், என் சேர் இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் புக்கு தான் வச்சுருப்பாங்க, புக்லேயே தான் இருப்பாங்களா? எப்போ அந்த புக்கு தான் அவங்க வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சோ என்னன்னு தெரியல. ஐயோ ஒரு மனுஷன் ஒரு புக்கு இப்படி ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும். அதை படித்து முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். நானாக இருந்தால் ஒரு வருஷம் இல்லை, ஒன்றரை வருஷம் கூட பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு பக்கம் பெறட்டுறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அந்த அம்மா ஒரு புக்கு அப்படி இன்னொரு நாளைக்கு வந்தாங்கன்னா வேறு புக்கு இருக்கும். அது பேரெலாம் எனக்கு தெரியாது, புக்கு பேரெலாம் புக்கு அவ்வளோதான். அந்த கலரை பார்த்து சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு இது ஒரு லைட்டு ப்ரௌனாக இருக்கும், இன்னொரு நாளைக்கு எல்லோ கலர், அந்த மாதிரி அந்த கலரை வச்சு சொல்கிறேன் நான். அப்படி படிப்பாங்க. இவ்வளோ சீக்கிரம் இந்த புக்கை படிக்கணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும், எவ்வளோ டேலண்ட் இருந்தால் இது வந்து படித்து முடிக்க முடியும். அவங்க புஸ்தகத்தையே கரைச்சி கரைச்சி குடித்தவங்க அவங்க. அரசியல் பேசுவாங்களாமா அந்த டைம்? ஆஹா ஆஹா, ஒரு நாள் கூட நான் பார்த்து இது பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி அப்போ கூட நம்மளாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா சாப்பிட்டீங்களாம்மோ அப்படின்பேன். ஆ சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்டதுக்கப்புறம் பதில் அப்படின்னு அப்புறம் சொல்வேன். அவங்க அம்மா அக்கார்தான் கூப்பிடுவேன். நான் சந்தியா அம்மா வரலையா அப்படின்னு கேட்பேன். இல்லை அம்மா வேலையாக வருவாங்க அப்படி. இவ்வளோதான் டாக்கிங்கே, இவ்வளோதான். ரொம்ப பன்னெண்டு பேர் அவங்க தான் புக்கு ஒன்றே போய்ட்றாங்களே, அப்புறம் எங்கேருந்து பேசுறது? ஒரு சக இதுவாக சிரிச்சு அப்படி இப்படி இதனால சிரிக்கிற நேரத்தில் சிரிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு புக்கு தான் உயிரே. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் அம்மாவாக ஐட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ பெருமை சொல்லுங்க பார்ப்போம். அதே அதனால அம்மன் பேர் வச்சிட்டீங்க. அதில் அவங்கள வந்து எல்லாரும் வந்து அம்மு அம்முன்னு தான் செல்லம்மா கூப்பிடுவாங்க. அந்த செல்லம்மா கூப்பிடும் அந்த பேர் எனக்கு என்னமோ ரொம்ப, எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் அந்த பேர் அதை விட பிடிக்கும். சரி நம்மளும் கூப்பிட்றதுக்கு ஒரு செல்ல பேர் வேணும். அதனால் எனக்கு அந்த அம்மாவை அம்மாவை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம வந்து அவங்க பேரை வச்சு கூப்பிட முடியாது. அப்போ கூட அது எதுக்காக ஒன்று நுழைச்சி தான் ஜெயலலிதா அம்மான்னு தான் கூப்பிட முடியும். அதனால் அப்படி இல்லை, இது அம்முங்கிறது சுருக்கமாக இருந்தது.
அதனால் அம்மு அவங்க பேர் இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அம்மாவுடைய அம்முங்கிற பேர் உலகம் பூராம் பரவுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷார்ட்லாம் நடிக்கும்போது ஒரு செகண்ட் டேக் போகலாம் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை, ஒரே சிங்கிள் ஷாட் தான் அவங்க. ஆமாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கேட்பாங்க. நான் கூட அப்படி தான் இப்போ இந்த சீரியல் இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருக்கேனே, எனக்கு மனசுக்கு அது சரியில்லை சார், ஒன் மோர் சார் அப்படிமா. அது லென்த்து டயலாகாக இருந்தாலும் சரி, கம்மி டயலாகாக இருந்தாலும் சரி, பேப்பர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, என் மனசுக்கு அது சரியில்லைன்னா நான் கொஞ்சம் அது மாதிரி பண்ணிட்டேன், வேறு மாதிரி பண்ணிட்டு ப்ளீஸ் சார் அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா நம்மளை சரி பண்ணிக்கிறோம், நம்ம கரெக்டாக பண்ணால் தானே எதிராளியும் பண்ண முடியும். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் போவோம். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி சாரோட ஜென்ரேஷன் முடிச்சு அடுத்து ரஜினி சார், கமல் சார். முதல்ல நம்ம கமல் சார் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சகலகலா வல்லவன், சத்யா, பம்மல்கே சம்பந்தம்னு கிட்டத்தட்ட பல படங்களை நீங்கள் கமல் சார் கிட்ட நடிச்சிருக்கீங்க. இப்போ வரைக்குமே உங்களை மாதிரி ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் அது நம்மளோட கமல் சார் தான். அது ஆக்டிங், டிரெக்ஷன், பாட்டு எல்லாமே. எப்படி நம்ம அம்மாவை சொன்னமோ ரெண்டாவது இங்கே வந்து கமல் சார். என் தம்பி, அவரை பற்றி சொல்லுங்கம்மா. என் தம்பி, என் புள்ள, அவர் கூட இருந்தோம்னா நமக்கு வராத நடிப்பு கூட வருங்க. நமக்கு சிலதெல்லாம் வராதுன்னு நினச்சி அவர் கூட இருந்து இப்படி பேசணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட சொல்லிக் கொடுக்க வேணாம். அது என்னமோ அங்கேருந்து பாயுமோ என்ன தெரியல, இந்த மின்சாரம் பாயிற மாதிரி. அதனால் நமக்கு அந்த நடிப்பு வரும். அந்த இது வந்து கலைத்தாய் படைச்ச நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இல்லையா. சொல்லிலாம் தருவாராம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். சொல்வார் அவருடைய சீன் வரும்போது இப்படி இது இப்படி அப்படின்னு ஏற்கனவே டைரக்டர் சொல்லிடுவாங்க. ஆனால் ரொம்ப தலையிட மாட்டார் அவருக்கு அந்த இன்வால்வ் ஆகி அது இருந்தால் நல்லா இருக்குமேங்கும்போது சொல்லுவார். அது நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் சார், ரஜினி சாரோட அந்த அதிசய பிறவி ஊர்காவல், இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கும்போது அவருக்கு அது வந்து ஏர்லியர் டைம், அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ எப்படிம்மா அந்த புதுசாக வந்திருக்கோம், நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் இருந்துச்சா ரஜினி சாருக்கு? நான் ரஜினி சார் கூட ஆக்ட் பண்ண வந்ததே பெரிய ஒரு விஷயந்தான். சொல்லுங்க. என்னன்னா எல்லாம் ஏன்னா ரஜினி சார் வந்து எங்கள் நாடகத்துக்கே வருவார். காத்தாடி ராமூர்த்தி ட்ரூப்பில் நான் ஆக்ட் பண்ணும்போது மியூசிக் அகாடமியில் அவருக்கு வீடு பின்னாடி, ஓகே, புதுப்பேட்டை, அங்கே தான் அவர் ரூம் தங்கியிருந்தார். ஈவினிங் ஆனால் இங்கே நாடகம்னோடனே வந்துடுவார். நம்ம எப்படி இப்போ நம்மெல்லாம் இருக்கோம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி எல்லாரோடையும் பேசுவார், கொள்வார், தமாஷா இருப்பார், எல்லாம் அந்த பழக்கம் தான். அவர் ஹீரோ ஆகி எங்களை எனக்கு பழக்கம் கிடையாது, இந்த மாதிரி பார்த்து தான் எனக்கு பழக்கம். அந்த ஒரு நட்பில் தான் அவர்கிட்ட பேசுவேன். அந்த அப்படிட்டு இருக்கும்போது என்னடா இது, இவ்வளோ நாடகங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்துருக்காரு, நம்ம மியூசிக் அகாடமியில் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் ஏன் பண்ணலன்னு அது ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரும் பண்ணியிருக்காங்க, நான் இப்படி உட்காந்து இப்போ நீங்கள் நான் பேசுகிற மாதிரிலாம் பேசியிருக்கோம். அப்போ நம்ம ஏன் பண்ணல, ஐயோ நம்ம அவரோட பண்ணுறதுக்கு சரியான இது இல்லையோ நமக்கு அப்படின்னு, வேற மாதிரி தகுதி இல்லையோ என்னென்னமோ மனசுல தோணுச்சு. அப்போது எனக்கு எப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க, எனக்கு வழி காட்டினார். எஸ்பி முத்துராம் சார், அவங்க மேனேஜர் நாகப்பண்ணன், அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் வந்து ரஜினி சாருக்கு அம்மாவை பண்ணிட்டாங்க, அக்காவை பண்ணிட்டாங்க, ஏன் சார் முத்துராம் சார் மட்டும் என்னை மட்டும் போட வேணாம், ஏன்னா அம்மாவா இருக்க தகுதி இல்லையா எனக்கு தெரியல, அவ்வளோ நாடகங்கள் பார்க்க வந்திருப்பார், எனக்கு அது ரொம்ப ஏக்கமாக இருக்குது, நான் முத்துராம் சார்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், நம் அது தப்பாக நினச்சிக்க போகிறாரோன்னு ஒரு மாதிரியாக இருக்குன்னு இது அவர் காதில் போயிடுச்சுங்க. இன்றைக்கி போச்சு, நாளைக்கு அவருக்கு அம்மாவாக நான் நடிக்கிறேன், எப்படி சொல்லுங்கள். ஆ, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துராம் சார்கிட்ட பண்ணோடனே அதுதான் அதிசய பிறகு நான் பண்ணேன். அம்மா அம்மா பண்ணேன், பண்ண உடனே அங்கே செட்லேயே சொன்னாங்க, ரஜினிமா இவங்களுக்கு எஸ்என்பி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன் அவர் என்ன 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 அப்படின்னாரு. இல்லை, எல்லாருக்கும் வந்து உங்கள் கூட அம்மாவை பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் நான் மட்டும் அவருக்கு அம்மா ஆனால் பொருத்தம் இருக்காதா அப்படின்னு கேட்டேன். அவங்க கேட்குறாங்க, அவங்க உங்கள் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படியாக்கா. அண்ணன் நான் கொஞ்சம் குருட்டுதேன்னு சொல்லலை, ஏன் தம்பி எனக்குலாம் அந்த ஆசை இருக்காதா, நாடகம் அவ்வளோ வந்து பார்த்தீங்க, ஏன் என்னை யூஸ் பண்ணலன்னு கேட்டேன். தப்பா, தப்பே கிடையாது, வாங்க நம்மளாம் ஒரு ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னாரு. அந்த ஜாலி டைப் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அந்த டைமில், அதாவது ரஜினி கமல் சார் வந்து ஒரு பீக்கில் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்கன்னா அது ஸ்ரீதேவி மாதா. அதுக்கப்புறம் பாலிவுட்லாம் போனாங்க. அந்த பாலிவுட் போகிற டைமில் அது கடைசி படம் தான் நான் அடிமை இல்லை படம் நினைக்கிறேன், அதான் ஸ்ரீதேவியோட கடைசி படம். அந்த படத்தில் நீங்களும் நடிக்கிறீங்க. ஆமாம், ஸ்ரீதேவி அவங்கள பற்றி சொல்லுங்கம்மா, ஏன்னா ரொம்ப அழகானவங்க அதெல்லாமே தெரியும், பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க, திறமை இல்லை, பெரிய பெரிய அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலே ஒரு படம் பால் குடமோ ஏதோ ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சின்ன இது நான் நடிமை இல்லை, அதில் வந்து
ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு வேலைக்காரிக்கு வேலைக்காரி, சமையல்காரி வேலைக்காரி, அம்மாவுக்கு அம்மா அப்படி நான் ஐட் பண்ணேன். அதில் அப்போ இந்த அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, நான் தான் வந்து ரஜினி சார்கிட்ட வந்து இப்போ 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் சின்ன பொண்ணுப்பா நீ போய் சமாதானம் பண்ணி கொடு, இல்லைம்மா அவள் திமுறு பிடிச்சவா அவளை கூப்பிட்டு வர என்னென்னமோ சொல்வார், நான் ஏதோ சொல்லி நீ போய் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா கூட யார் கூட நடித்தாலும் நல்ல பேராக தான் தெரிவாங்க இல்லையா, கரெக்டாக தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து கன்னடம் ஏதோ எவ்வளோ படங்கள் எத்தனை பாஷையில் நடித்தாங்களோ தெரியல, அத்தனை படம் அந்தந்த ஹீரோக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும். ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க, அதை விட வேறு என்ன வேணும். அப்படியே அந்த காமெடி ட்ராக் அப்படின்னு வரும்போது நீங்கள் எல்லா குணச்சித்திர படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு காமெடி தான் இப்போ பார்த்தாலும் எல்லாத்தினாலையும் மறக்க முடியாது, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ள ஒரு ஃபேன் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆமாங்க, நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 7000-8000 நாடகங்கள் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதையுமே நாங்கள் கணக்கு வச்சுக்கல, படம் கூட நான் எவ்வளோ பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அப்போது அதுலெலாம் வராத பேர் ஒரே ஒரு நாள் தான், அந்த ஷூட்டிங் ஒரு நாள் தான், அரை ஆஃப் டே தான் நடந்தது. என்னென்னா அவர் என்ன சொல்கிறார், அவர் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் பாருங்கள் வடிவேலு சார், நான் மேக்கப் ரூமில் இருக்கேன். அப்புறம் இவர் கேட்டிருப்பார் போல இருக்குது, நல்ல ஆர்டிஸ்டாக போடுங்க, ஏன்னா இது வந்து கமெண்ட் பண்ணுற சீனு, நல்லபடியாக இருக்கணும், நல்லா போடுங்கன்னு. ஒன்று என் பேரை சொல்ல, ஐயோ அக்காவா, அப்புறம் ஒன்றும் இல்லை அக்கா, நான் வந்துட்டாங்களா, ஆனால் அக்கா மேக்கப் குடுன்னு மேக்கப் ரூமுக்கு வந்துட்டாருங்க, மேக்கப் ரூமுக்கு வந்துட்டு அக்கா வணக்கம் கண்ணா, எனக்கு ஆடி போயிட்டேன். எவ்வளோ பெரிய காமெடி, என்ன தம்பி நீங்கள் வந்து, நானே மேக்கப்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பா, இல்லை அது முறை கிடையாது, நான் தாக்கா உங்களை வந்து பார்க்கணும், யாருங்க சொல்லுவோம் அந்த மாதிரி வார்த்தை. உடனே எனக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு, இல்லை தம்பி இல்லை இல்லை அக்கா, அப்புறம் கரெக்டாக அதெல்லாம் பேசுகிறீங்களா, என்ன எனக்கு எங்கெங்கேயோ மனசு போயிடுச்சு, இப்படிலாம் ஒரு கேட்குற ஒரு மனிதன் இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் பேசுகிறேன், அது கவுண்டர் நீங்கள் கொடுங்க, இதில் எழுத்து வேணாம் எதுவும் வேணாம், இதான் நம்ம பேசுகிறதாங்க டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கான்னு போயிட்டார். போய் ஏஆர்எஸ் கார்டனில் தான் ஷூட்டிங்கு. அப்புறம் 2-3 ரிகர்சல் பார்த்தாங்க, எழுதுனது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்த்தாங்க, அது சிலதெல்லாம் சரியில்லாமல் விட்டுறது, நான் பேசுகிறேக்கா, அதுக்கு தகுந்த இன்னைக்கு பேசுங்க, நீங்கள் பேசும்போது நான் பேசுகிறேன் அப்படி அப்படி பண்ண டைலாக்கு அப்படி பண்ண உருவாகினது தான் அந்த சீன். அது நாங்களாக பேசி நாங்களாக இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பேசினது. அது தான் இன்றைக்கி பட்டி தொட்டியில் யூடியூப்லேருந்து எல்லா சேனல்லையும் இந்த இது தாங்க வருது. ஐயோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ பேர் வாங்கியிருக்கோம், இவ்வளோ பட்டமெல்லாம் வாங்கியிருக்கோம், கடைசியில் பாருங்கள் வடிவேல் தம்பியுடைய காமெடி தான் எனக்கு நல்ல பேரையும் இது நல்ல நிலையும் வாங்கி கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இவ்வளோ தூரம் எம்ஜிஆர் சிவாஜி சாரில் ஆரம்பித்து வடிவேல் சார் வரைக்கும் இவ்வளோ கதைகள் எங்களுக்காக அப்படியே அந்த இடத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு உங்களோட பேசினதில், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் சினிமாக்களை உங்களோட பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கணும்னு நம்மளோட நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தம்பி.